இறை அன்பர்களுக்கு வணக்கம். ஆத்மலிங்க பூஜையாலும் வராகி அம்மனின் மந்திர சக்தியாலும் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய் பிசாசு தொந்தரவு, எதிரி தொந்தரவு, குடி பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த பக்க விளைவும் இல்லாமல் மூலிகைகளாலும் மாந்திரிக கலையாலும் மந்திர பூஜைகளாலும் 100% சரி செய்யப்படும். ஆர்ப்பணக்கம் அடியார்களுக்கு அடியனுடைய ஆத்மாத்மான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, இன்று வராகி, வராகிக்காரனோடு வாக்குவாதம் செய்யாது என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும் தருணத்திலே இந்த வராகியை ஏன் இந்த கலியுகத்திலே அனைத்து பக்த கோடிகளும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தனோட வராகின்னு கேட்டீங்கன்னா யாரும் தெரியாது. ஆனால் ஏதோ பண்டிகை முகத்தோட சாமி இருக்கும் அப்படிலாம் சொல்லி நானே கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைய நிலையில வராகி என்றாலே தெரியாத நபர்களே இல்லை. நம்ம ஒரு பீடத்துக்கு வந்தால் கூட சரி, வந்த உடனே இங்கே சுற்றி வச்சிருக்கக்கூடிய பிரித்திங்கா தேவை தெரியாது, உச்சிஷ்ட நபதி தெரியாது. ஆனால் இந்த வராகி அப்படின்னு பார்த்தாலே இந்த பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா கலியுகத்தில் வராகி அவதரிப்பாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் சங்கல்பமான கூட மமபாத்த சமஸ்த துரிவாரான்னு சொல்லிட்டு வராக கல்பம் என்று சொல்வார்கள். இப்போ வந்து வராகனுடைய கல்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் தருணத்திலே ஒரு சிலருடைய கேலி கூத்துக்கு இந்த அம்பாள் வந்து ஆளுமை செய்யப்பட்டுள்ளார் என்பதை நாம் பார்க்கும்போது வேதனை தரக்கூடியதாக இருக்காது. என்னன்னா வராகம் அப்படின்னா பன்றி, அது வந்து பார்த்தீங்கன்னா பன்றி வந்து தலையை வந்து மேலே தூக்க முடியாது. அப்போ வந்து காட்டு பன்றி போய் அப்படி பூமியை தூக்குச்சு, அப்பெல்லாம் கிண்டலம் கேலியும் செய்து கொண்டிருக்கார்கள். அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த வராகம் அப்படின்னாலே முதுகு தண்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முதுகு தண்டு தான் அவனுடைய உடலை தூக்கி நிற்கிறது, இதுதான் உண்மை. அப்போ பூமி அப்படின்னா நம்முடைய வயிறு, அந்த வயிற்றை தாங்கி நிற்கக்கூடியது, அதாவது பார்த்தீங்கன்னா தலைக்கீழே நம்ம வயிறு வந்து நிற்கிறது, அந்த தலைக்கீழக்கூடிய அந்த குடலை தாங்கி நிற்பது அப்படின்னு பார்த்தோன்னா முதுகு தண்டு தான். அதுக்காக தான் அவர் பெண்ணுக்கு பிரசவம் செய்யும் போது முதுகில் தண்டில ஊசி போடுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணனாலும் முதுகு தண்டில் ஊசி போட்டுவிட்டு தான் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இந்த அறிவியல் ரீதியான உண்மை, நான் கட்டுக்கதைக்காக சொல்வது கிடையாது. அப்படி இருக்கும் காலத்தில் இந்த வராகி அப்படின்னா முதுகு தண்டு, அதுதான் அம்பாள் வந்து கையில பெரம்பு வைத்திருள்ளார் என்று சொல்லப்படுது. பெரம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டை வலுவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். கலப்பை என்பது நம்முடைய குந்தினை சக்தி எழுப்புதல். குந்தினை சக்தினா ஆணுக்கு விந்து சுரபியும் பெண்ணுக்கு அண்ட சுரபியும் உருவாக்குவதே இந்த வராகிதான் அப்படின்ற நாத்துல அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அன்பு இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் ஒரே சீராக இருந்தார்கள். இந்த காலத்திலே ஆசைக்கு அடிமையாகும் போது இந்த வராகி அவதரிக்கிறாள். அதாவது பார்த்தீங்கன்னா 1003 ராஜராஜ சோழன் இந்த வராகியை தஞ்சை பெரிய கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளார். 1010 தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்படி 1010 கும்பாபிஷேகம் பண்ண அந்த தஞ்சை கோயிலில் இப்போ 20 வருடமாக ஆஷாட நவராத்திரி என்ற பூஜையை ஆரம்பித்துள்ளார்கள். இது அனுபவபூர்வமான உண்மை. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆஷாடம் அப்படின்னாவே பீடையை ஒழிக்கக்கூடிய நவராத்திரி என்று அர்த்தம். இது வந்து நாத்துல வந்து குப்த நவராத்திரின்னு சொல்லுவார்கள். அதே போல சாகம்பரி நவராத்திரி என்று சொல்லுவார்கள். அப்போ குப்த நவராத்திரி சாகம்பரி நவராத்திரிங்கக்கூடிய இந்த நவராத்திரிக்குரிய இந்த வராகி எண்ணெயை வழிபாடு செய்வதாலே ஏவல், பில்லி, சூனியம், டாகினி, மோகினி, காட்டேரி இது மாதிரியான விஷயங்களையும், அதே போல மாந்திரிகத்தில் பார்க்கும்போது உங்களுடைய உறவினர்கள், அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குலதெய்வத்துக்கு செல்லக்கூடிய உறவினர்களாகட்டும் அந்த செய்வினியை செய்திருந்தார்களானால் எந்த மாந்திரிகிடம் சென்றாலும் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் சரியாகாது. அப்பேற்பட்ட மாந்திரிக குறைகளையும் அப்பேற்பட்ட சூனியங்களையும் ஏவல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரே சக்தி இந்த வராகி அன்னைக்கு தான் உண்டு. அதாவது வாழ வெப்பல் வராகி, இதிரியை வேறோட அறுப்புகளும் வராகி என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வராகி வழிபாடு அப்படின்னாலே வரக்கி என்று சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வரவு வரத்துக்கான ஒரு சாவியாக இருப்பவள் என்ற அர்த்தம். இந்த வராகியை நான் வழிபாடு செய்த பிறகு தான் நடக்க கூட, அதாவது வழி தெரியாமல் யாரிடம் பேசக்கூட வழி இல்லாத இந்த நான் இந்திய நிலையிலே ஒரு 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிலே 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த வராகியை நீங்களும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முறையான குரு, அதாவது பார்த்தோன்னா எங்கிட்ட வாங்க அதுன்றலாம் சொல்ல வரல, முறையான குருவிடம் சென்று வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நிலையிலே நிறைய தொலைக்காட்சிகளையும் நிறைய விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வராகி பற்றி போடுறதுனால நம்ம வராகி சடையை வாங்கி பூஜை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னா ஒரு உலோகம் என்று இருந்தால்
அதற்கு சில தோஷங்கள் இருக்கும். அதாவது அந்த அச்சி வார்க்கும் போது அந்த ஆச்சாரி செய்த பிழை, அதே போல் அந்த சிலையை விற்கும் போது வரக்கூடிய மாதவிடாய் தீட்டுகள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த உலோகம் இழுத்து வைத்துக் கொள்ளும். எப்படி இடிதாங்கி ஆனந்த பிரபஞ்சத்தில் கூடிய சத்துக்களை கெட்ட சக்திகளை இழுத்து வைத்துக் கொள்ளுதோ அதுபோல ஒரு உலோகமானது இழுத்து வைத்துக்கும். அப்போ தெய்வ சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த சிலையில்தான் கெட்ட சக்தியும் ஆளுமை செய்யப்படுகிறது. அப்பொழுது அதற்கு முறையாக ஒரு குருவிடம் கொடுத்து அந்த சிலை வராகி சிலைக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை, அதாவது பார்த்தோன்னா எந்த வகையான தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை அந்த குருவுக்கு தான் உண்டு. அதாவது முறையான சமையல்காரனுக்கு தான் இந்த இத்தனை படி அரிசிக்கு இவ்வளவு உப்பு போடணும்னு தெரியும். அளவுக்கு மீறி உப்பு போட்டாலும் அந்த பண்டமானது குப்பையில் போடாமல் போனாலும் அது வந்து பார்த்தோன்னா சுவைக்கு அந்த பந்திக்கு வந்து பரிமாற ஒரு துணையாக இருக்காது என்பதனால இந்த இறைவன் அப்படிங்கிறது இறை என்றாலே உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. ஒரு புறாக்கு இறை போடு என்று சொல்வார்கள். இறைன்னா நமக்குள்ளக்கூடிய சக்தி. அந்த இறைவன் அப்படின்னா அதாவது பார்த்தோன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திக்கு நம்மளே சக்தி ஊட்டுதல், அதுதான் இறைவன் அப்படின்றோம். அப்போ இந்த வராகியானவள் வம்புகளை அறுக்கக்கூடியவள், அதாவது ராஜராஜ சோழனுடைய எதிரிகளை அழிப்பதற்காக காளி தேவி நான் வராக இருபமாக நீ வேட்டைக்கு போகும்போது நான் சுமயம் சுடமையாக கிடைப்பேன், என்னை எடுத்து வந்து உன்னுடைய அந்த நீ கட்டக்கூடிய ஆலயத்திலே எனக்கு முதலிடம் தர வேண்டும் என்று சொன்னதாலே விநாயகரை வைக்கக்கூடிய அந்த மூலைகளே இந்த வராகி வைத்து வழிபாடு செய்துள்ளார்கள். அதே போல மகாபாரத்திலேயே காளியை வைத்து கரவானை பலி கொடுத்து விட்டு தான் வழிபாடு செய்துள்ளார்கள். எங்கு சென்றாலும் காளியை வழிபாடு செய்தான் தன்னுடைய கருணை அடங்கக்கூடிய கஷ்டங்களை ஒழிக்கக்கூடியவள் கருணையின் வடிவானவள் காளி. அப்ப காத்து கருப்பு என்று சொல்வார்கள். கருப்பு ரூபமாக இருப்பவள் காத்துகளை கெட்ட காத்துகளை விளக்கக்கூடியவள் என்று சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வராகி அன்னையை இந்த இடத்துல மகிஷ வராகி என்ற பெயரிலே வடிவமைத்துள்ளோம். மகிஷம் என்றாலே எருமை, எருமை என்பது ஒரு மனிதனுடைய கர்மா என்ற அர்த்தம். எருமை எதுக்கும் அடங்காதது, காட்டு எருமை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் அடங்காதது, சத்ருகளை நாசம் செய்வது என்ற அர்த்தம். ஒரு காட்டு எருமை அந்த மற்ற சாதாரண எருமையாக இருந்தால் ஒரு புளியை பார்த்தாலும் சிங்கம் பார்த்தாலும் பயந்து ஓடும், ஆனால் காட்டு எருமையை பார்த்தா சிங்கம் புலிகளை பயந்து ஓடும். அப்படி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டால் மகிஷ வராகி. எல்லா ஆலயத்திலையும் மகா வராகி இந்த மாதிரியான வராகிகள்லாம் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மகிஷ வராகி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா நம்முடைய பீடத்திலே அமைக்க காரணம் என்னன்னா ஏழரை சனி, அஷ்டமா சனி, ஜென்ம சனி, அதே போல சனி சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வழியில் இந்த ஆலயத்திலே அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எருமை மீது அமைந்துள்ளார். அதே போல அம்பாளுடைய வலதுகரம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வலதுகரம் ஆச்சீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வலதுகரத்தை வந்து கீழே வைத்திருப்பார். ஏன்னா அதில் சந்திர பிறவி வைத்து அம்பாள் இருக்கார். சந்திரன் எப்படின்னா தோஷங்களை வாங்கக்கூடியவன், ரோகிணி தவிர 26 நட்சத்திரத்தை அதாவது பார்த்தீங்கன்னா 26 நட்சத்திரக்கிட்டையும் சந்திர பகவான் தோஷத்தை வாங்கி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை வலதுகரத்தில் வைத்து நம்முடைய தோஷங்களை வாங்கும் தருணத்திலையும் இடதுகரத்திலே சூரியனை வைத்துள்ளால் பெண்ணுக்கு வந்து இடது ராசி என்று சொல்வார்கள், அதுதான் சூரிய கலை என்று சொல்வார்கள். அப்படி இடது காலத்திலே அம்பாள் சூரியனை வைத்து அந்த நம்முடைய தோஷங்களை சுத்தம் செய்து நம்முடைய புண்ணியங்களை, நம் முன்னோக செய்த புண்ணியங்களை மட்டும், நம் செய்த தர்மங்களை மட்டும், நமக்கான நியாயமான தீர்ப்பை மட்டும் சரி செய்து தரக்கூடிய அமைப்பிலே இந்த அம்பாள் வந்து இங்கு காட்சி அளிக்கிறாள். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சங்கு சக்கரத்தை கொண்டு இருப்பாள். ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த பீடத்தில் அம்பாள் வந்து கத்தியும் காண்டிபம் கொண்டிருக்கிறாள். கத்தி என்பது எதிரியை வேரோடு அறுப்பது, அதே போல காண்டிபம் என்பது தடுப்பது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பில் இந்த வராகி இருக்கிறாள். அதே போல உலக்கை வலது கையில, உலக்கை வலது கையில என்பது நம்முடைய நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும், ஒரு தவறை செய்யும் போது பாடம் புகக்கூடிய கூடிய அமைப்பிலும் அந்த அன்னை உள்ளார். அதே போல இடது கையிலே கலப்பை வைத்துள்ளார். நம்முடைய அந்த மூலாதாரத்தை எழுப்பி நமக்கான உயிர் சத்துக்களை, அதாவது பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள், அதே போல கை கால் வீழ்ந்தவர்கள், இடுப்பு வலி சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல மனநோய் சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல ஏவல் பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இது மாதிரியான விஷயங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பிலே இந்த அன்னை கையிலே கலப்பை கொண்டு இந்த ஆசீர்வாத முந்தையோடு, அதே போல சிவனை தலையில் கொண்டு சிங்காரமாக, அதாவது சிவம் அப்படிங்கிறது ரத்தம், அதை அம்பாள் தலையில ஏற்ற காரணம், அதாவது தன்னுடைய ரத்தத்தை சுத்தம் செய்து ஞானத்தை எவன் கொண்டு வருகிறானோ அவன் ராஜயோகத்தை அடைவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அம்பாள் வந்து இங்க மகிஷ வாகனத்தோடு இடது பக்கம் மகிஷ வாகனம். இந்த நாளிலே அம்பாள் இந்த புஷ்ப அலங்காரத்தில் எல்லா வகையான புண்ணியங்களும் தரக்கூடிய அளவிலே, எல்லா வகையான செல்வங்களும் தரக்கூடிய அளவிலே, எல்லா வகையான சொர்க்கங்களையும் ராஜ யோகங்களும் தரக்கூடிய அமைப்பிலே நம்முடைய பீடத்திலே
உச்சிஷ்ட சரண சொர்ண ராகயோக கணபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமைக்கப்பட்டிருந்த இடத்திலே இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பூஜைகள் செய்து உபயங்கள் செய்து அதே போல் அம்பாளுக்கு இந்த புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து இந்த பூஜை செய்ததன் நினைவாக இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் செலவு பண்ணேன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காலில் இங்கே உட்காந்து பூஜை பண்ணி கூட சரியாக இருக்குது. இங்கே வந்து எந்த வகையான ஒளிவு மறைவும் கிடையாது. அதே போல் என்னிடம் வாருங்கள் என்று நான் யாரையும் அழைப்பது கிடையாது. அதாவது விதி என நேர்ந்தது கதி என தீரும் என்று சொல்வார்கள். விதி என வந்த தோஷங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கதி அதாவது இறைவனுடைய பாத சரணாகதி அடையும் போது அதை விலகும் என்ற நம்பிக்கையோடு வருவோமாக, இறைவனை அறிவோமாக. நீங்கள் வர என்னிடம் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய இல்லத்தில் கூட ஒரு நல்ல குருவிடம் வராகியுடைய சிலையை வாங்கி அதே போல வராகிக்கான உபாசனைகள் வாங்கி ஒரு குருவின் மூலமாக அந்த உபாசனை மந்திரங்களை வாங்கி, ஏனென்றால் உபாசன மந்திரத்துக்கு குரு எதுக்கு அவசியம், ஏட்டில் இருப்பதை எடுத்து படிக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாது என்று சொல்வார்கள். ஏடு என்பது அதாவது பேப்பரில் பார்த்தீங்கன்னா சுரக்காய்னு எழுதிட்டு அதை எடுத்து கூட்டு வைக்க முடியாது. ஆனால் சுரக்காய் குழம்பு எப்படி வைப்பது என்று தெளிவாக சொல்லியிருக்கும் போது அதை எடுத்து அனுபவ முறையில் வைப்பது ஈஸி. அதுபோல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே அது உபயோகப்படுத்திய ஒரு நபர் முறையாக அந்த நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு சில நுட்பங்களை போட்டிருப்பார்கள். அதை நாம் எடுத்து உபயோகப்படுத்தும் போது சரியான முறையில் இல்லாமல் பாதிப்பு தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிஸ்டமே ஆங்காவது கூட வாய்ப்பு இருக்கு. அதுபோல நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முறையான உபாசனை முறையான குருவிடம் சென்று பாடம் பெற்று அதை வழிபாடு செய்வதன் மூலமாக லாபங்கள் வரும். கண்டிஷ்டி ஓம்பல் எதிரியதாக இருந்தாலும் வராகியை வழிபாடு செய்யுங்கள். மூன்று அமாவாசையிலே வராகியுடைய ஓமத்தில் கலந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கஷ்டங்களும் நீங்கும். மூன்று பௌர்ணமியிலே வராகியுடைய ஓமத்தில் கலந்து கொண்டால் செல்வம் பெருகும். அதே போல வியாழக்கிழமை அன்று வராகியை வழிபாடு செய்யும் போது திருமண தடை, குழந்தை பாக்கியம், செல்வாக்கு இதுமான விஷயங்கள் செயல்படும். புதன்கிழமை வராகி வழிபாடு செய்யும் போது கல்வி, ஞானம், புத்திரவாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். சனிக்கிழமை வழிபாடு செய்யும் போது அஷ்டமா சனி, ஜென்ம சனி, ஏழ சனி, கோச்சார சனி தோஷங்கள் விலகும். அதே போல திங்கக்கிழமை வராகி வழிபாடு செய்யும் போது மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது மனநிலம் குன்றியவர்கள், அதே போல தாயார் உடல்நிலை சரியில்லை, தாயார் இடுப்பு வழி கால் வழி இது மாதிரியான வழிகள் உள்ளவர்கள், அதே போல கடல் கடந்து வேலை செய்ய விரும்பவர்கள் திங்கக்கிழமையில வராகி வழிபாடு செய்ய சுபிட்சங்கள் பெருகும். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய பித்ரு தோஷம் நீங்கும். அதே போல ஏவல், பில்லி, சூனியம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாகும். அதே போல வெள்ளிக்கிழமை அம்பாவுடைய வழிபாடு செய்ய வீட்டில் கூடிய அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் பெருகும். அதே போல வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் மூலியமாக அஷ்டலட்சுமியும் அதே போல அஷ்டலட்சுமியை ஆடையா உடுத்திய பயனுடைய அனுபவத்தாலே பயம் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை பெறுகலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை வராகி வழிபாடு செய்ய வீடு மனை வாசல் வாங்குதல், அதே போல சகோதரன் சகோதரியுடன் இருந்த வாக்குவாதம் நீங்குதல், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அதாலே வராகியை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கைகள் வளம் பெறுங்கள். வீணாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து அந்தந்த மாதிரியிடம் சென்று ஏமாந்து விட்டு அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று மன குழப்பத்துக்கு ஆளாதீர்கள். நன்றி, வணக்கம். சிவையனமக நமசிவாகம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க நலமுடன். அனைவரும் இன்புற்று வாழ வராகி வழிபாடு செய்வோமாக. அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள் அனைவருக்கும் அனைத்து வகையான நலன்களும் சுபிச்சங்களும் பெற வேண்டும் என்று வேண்டி சிவத்தை வேண்டுவோம். ஆத்மலிங்கம், ஆத்ம லிங்கம் என்றாலே ஆத்மாவை லிங்கமாக மாற்றுதல் என்ற அர்த்தம். நம்முடைய ஆத்மாவை உறுதி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம குழக்கூடிய சின்ன ஆத்மாவை மனதார இறைவனை வேண்டும் போது அது உறுதியாகி ஒரு மாபெரும் சக்தியாக நின்று அது ஒரு சிவலிங்கமாக மாறுகிறது. அப்ப சிவலிங்கம் என்றால் நம்முடைய இரத்தத்தை லிங்கமாக மாற்றுதல் அப்படின்னா அதுக்கு விடாம முயற்சி, தியானம், நிதானம், மற்றவிடம் சூதானம், அதாவது இறைவனை அடைவதற்கு தியானம் செய்ய வேண்டும், அதை நிதானமாக செய்ய வேண்டும். அதே போல நம்மை சுற்றி உள்ளவர்களும் சூதானமாக இருங்கள், வாழ்க்கைகள் வளம் பெறலாம் என்று நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். சிவைய நமக நமசிவாய.